உழைப்பை புரிந்து கொண்டு ஊதியம் தர வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆசன் கேட்கிறார், இப்போ புரிய ஆசன் கேட்கிறோம், நான் என்னமுக்க என்ன பாவம் செய்தோன்னு தெரியல, இது மாதிரி ஒரு கொனைக்கடு உள்ளவன், கொனைக்கடு உள்ளவன்ட்ட நட்பு பொருந்திக்கிச்சு, நீலேருந்து விடுபட அருள்ச்சின்னு கேட்கணும். அப்போ தகுதியில் நட்பு தானே போயிடும், அப்போ தகுதியோட நட்பு சேரும். இப்படி பேசும்போது சரி, இப்போ அருள் ஆசானை கேட்குறோம், ஏன்டா ஒருத்தன் வேலை செய்கிறான், அவனை கசக்கி புரிஞ்சு வேலை வாங்குறேன், ஆனால் சம்பளம் கொடுக்கும்போது அந்த உணர்வோடு நல்லா அவன் மனசோடு கொடுக்க மாட்டேங்கிறேன், அவனை வேலை வாங்குறதுக்கும் அறிவு தந்தியை தவிர வேலை வாங்குறேன், அது சராசரி மக்களுடைய செயல். அந்த உழைப்பு புரிந்து அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அப்போ ஆசானை கேட்குறோம், வேலை வாங்கும்போது அந்த உழைப்பு புரிந்து கொண்டு அவனுக்கு என்ன செய்தால் நியாயம் வந்து உணர்ந்து செய்ய அருள் செய்யணும்னு கேட்கணும். அது வெகு பேருக்கு தெரியாது, எப்படியாவது வேலையை வாங்கணும், செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னு. அப்போ ஆசானை கேட்குறோம், இந்த கொனைக்கடி என்கிட்ட இருக்குது, எப்படியாவது வேலை வாங்க வேலை செய்ய வேண்டாம், கசைக்கு புரியணும், புரிஞ்சு அவன்ட்ட நந்து உழைப்பை வாங்கி நம்ம செல்வத்தை பெருக்குன்னு நினைக்கிறோம். இது ஆசானை கேட்கும்போது ஏண்டா இந்த இது ஈனத்தனமான செய்கை, ஒருத்தனை கசிக்கு புரிந்து வேலை வாங்கி அவனுக்கு சரியாக கூலி கொடுக்காம ஏமாத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவனை கேட்குறான், ஆசானை கேட்குறான், வேலை வாங்குறேன் அவனுக்கு உழைப்பு கொடுக்குள்ளே கூலி கொடுக்க வேணும்ச்சான், சரி செல்வம் பெருக்கிறான், செல்வத்தை வந்து எப்படியாவது பொருள் சேர்க்க நினைக்கிறேன், எனக்குடைய பலகீனம் எப்படியாவது பொருள் சேர்த்து மனைவி மக்களோட கௌரவமாக இருக்க நினைக்கிறேன், இந்த கௌரவம் எனக்கு தேவையில்லை, இப்படி மற்றவர்களெல்லாம் பொருளாதாரத்தை மாற்றவனை எஞ்சி வஞ்சித்து ஏமாற்றி ஒன்றுக்கு ரெண்டாக விற்று எப்படியாவது பொருளை சேர்த்து நம்ம குவியரனை வாழணும்னு நினைக்கிறேன் ஐயா, இது பலகீனமான எண்ணம், அதுலேருந்து விடுபட அருள் செய்யன்னு கேட்கணும். இப்படி ஆசானை கேட்குறோம், அப்போ பொருள் சேர்க்கும்போதும் அப்படியே நீதிக்கு உட்பட்டு பொருள் சேர்க்க வேண்டும், யாருன்னு பாவின்னு சொல்லக்கூடாது, பாவின்னு சொல்லி அந்த பொருள் எனக்கு வேண்டாம், அந்த பொருள் எனக்கு நிற்காது, அதுக்கு நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். பொருள் சேர்க்கும்போது நீதிக்கு உட்பட்டு பொருள் வரவேன்னு கேட்கணும், ஆசானை கேட்குறான், நீதிக்கு உட்பட்டு வர வேண்டும், யார் மனசையும் புண்படுத்தியோ வஞ்சித்தோ நான் பொருள் சேர்க்கக்கூடாது, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்படி கேட்கும்போது நியாயமான வேண்டுகோள், சரி இப்போ நீதிக்கு உட்பட்டு பொருள் வந்தது, வந்தது ஏழை மக்கள் பகிர்ந்து கொடுக்க அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படியெல்லாம் ஆசானை கேட்டுக்கிட்டே வரணும். அப்போ வேலையை வாங்கும்போது நியாயமாக வாங்கணும், அதே சமயத்தில் பேசும்போது நிதானமாக பேசணும், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது பெரிய பாவச்செயல், அது பாவம் இருந்தால் தான் அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம், அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது, முன்கோபமாக பேசுவது, மனசு பெண் புண்படுத்துவது, இதெல்லாம் வந்து அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கும். ஆசானை கேட்கணும், பேசுகிறேன் நான் கொடுமையாக பேசுகிறேன், அதில் வந்து விடுபட அருள் செய்யணும், நான் மனசு இனிமையாக பேச அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கணும். இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு தான் அங்கெல்லாம் பெற்றுருக்குறோம். இப்போ என்ன நாங்களாம் ரொம்ப முன்கோக்காரனாக இருப்போம், ஒருத்தர் தொண்டை புரிந்து கொண்டாமல் பேசுவேன், ஆசானை கேட்டு தான் பெற்றுருக்குறேன், தொண்டை புரிந்து கொண்டு அன்பு செலுத்துவன்னு கேட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் யாரையும் நீ நடர்னால் அவன் அழியிட்டுன்னு நினைச்சேன், இது மிகப்பெரிய கேவலமான இணப்பு, நான் யாரையும் என்னை இடர்னால் அவனை அழியிட்டுன்னு நினைக்கிறேன், அந்த எண்ணம் எனக்கு இருக்கப்பா, அதுலேருந்து விடுபட அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கணும். இந்த ஜென்மத்தை கடைத்தற்ற மக்கள் இதை தினம் கேட்கணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.